நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்கள் இருவரின் விழிகளும் அருவியானது ஏன்? முன்பும் ஒரு முறை எங்களது இந்த கரங்களினால் உன்னை அலங்கரித்தோம், உன்னை மணமகளாக மெருகேற்றினோம், மகாதேவரின் மனைவியாக உன்னை வழி அனுப்பி வைத்தோம். இனி என் வேண்டுதல் ஒன்றுதான், உனது இந்த தோற்றம் பொலி விழுக்காதிருக்கட்டும். கவலை கொள்ளாதீர்கள் அக்கா, இம்முறை எத்தகு அசம்பாவிதமும் நிகழாது. இந்த முறை காலத்தின் கோலத்தால் நிகழ்ந்த சம்பவங்கள் மீண்டும் நிகழ அனுமதிக்க மாட்டேன். இம்முறை மகாதேவரோடு எனது சங்கமம் நிரந்தரத்துவம் பெறுவது உறுதி. இந்நிலையிலும் எங்கள் துணை உனக்கு உண்டு பார்வதி. இம்முறை நீ வெற்றி பெறுவது உறுதி. உன் மீது பூரண நம்பிக்கை உள்ளது. சுவாமி, தேவி சர்வாலங்கார பூஷிதையாக ஈசனை நாடி செல்கிறார்கள். தேவி லட்சுமி, நாம் எதிர்நோக்கி காத்திருந்த சுப நிகழ்வின் அறிகுறி இது. முப்பெரும் தேவியராக பார்வதியும் லட்சுமியும் சரஸ்வதியும் ஒன்றிணைய உள்ளோம். அதற்கான தருணம் நெருங்கியுள்ளது. மகாதேவரின் தியான நிலை கலைந்ததும் தேவி பார்வதி பூரணத்துவம் அடைய உள்ளார்கள். பணிகிறேன் அன்னையே. சௌந்தரியமே உருவான எனது அன்னையின் இத்தோற்றத்தை இந்த அடியவன் தரிசித்து எத்தனை காலங்கள் கடந்தானது! இனி தாமதமில்லை. வெண்ணிலவும் வாட்டம் கொண்டு வெட்கி தலை குனியும் இப்பொலிவு மிளரும் ரூபத்தை தாம் தரித்த கணமே சங்கடங்கள் அனைத்தும் சிதறி சேதமுறும் சூழல் உருவானது. நந்தி, இனி எனது இந்த தோற்றமானது ஸ்திரத்துவம் பெற ஒரே மார்க்கம் மகாதேவர் என்னை அர்த்தாங்கினியாக ஏற்பதுதான். என்னை தன் இடபாகத்தில் ஏற்றால் அது சாத்தியப்படும். அந்த உரிமையை நான் பெறுவது அத்தியாவசியமானது. இடமாக அவர் வாழ்வில் இடம் பெற வேண்டும். ஓர் முறை அவ்வதிகாரத்தை இழந்தேன். அன்றிழந்ததை இன்று எப்படியும் மீட்க நினைக்கிறேன். தாயே, அடியவனது கோரிக்கை ஒன்றை ஏற்க வேண்டுகிறேன். தம்மால் எனது இந்த கோரிக்கையை ஏற்க இயன்றால் மகாதேவர் உள்ளத்தில் இடம் பிடிக்கும் தமது எண்ணமும் ஈடேறும். எதற்கு கோரிக்கை நந்தி? அன்னையே, ஒரு முறை எனது சேவையினால் மனம் மகிழ்ந்த ஈசன் எனக்கு ஒரு வரம் அளித்தார். வரமா? எத்தகு வரம் அது? சிவபக்தியில் உனக்கு ஒரு இணை இருப்பது ஐயம். உனக்கென்று ஒரு வரம் அளிக்கிறேன். எவர் ஒருவர் தமது பிரார்த்தனைகளை உன் செவியில் உரைத்தாலும்
அவை என்னை அடைவது உறுதி. ஆகையால் அடியவனின் விண்ணப்பத்தை ஏற்க வேண்டுகிறேன். தாம் தமது சித்தத்தில் உறைவதை என் செவிகளில் கூறுங்கள். இதனால் மகாதேவரை அடையும் தமது மனோரதம் நிறைவேறும். மகாதேவர் அதை ஈடேற்றுவது உறுதி. ஆகட்டும் நந்தி, உன் விருப்பப்படியே நிகழட்டும். எமது வேண்டுதல் ஒன்றே, மகாதேவர் அடியவளான என்னை தமது மனைவியாக ஏற்று தியான நிலையிலிருந்து விடுபட்டு கணவராக எம்மை அரவணைக்க வேண்டும். அன்னையே, தாம் எனது செவிகளில் உரைத்த பிரார்த்தனை யாதாகினும் சரி, அது மகாதேவரின் இதய கமலத்தை தவறாமல் சென்றடையும். அதில் ஐயம் ஏதும் இல்லை தாயே. ரதி தேவி, நான் புறப்படும் வேளை நெருங்கியது. விடையளி. சுவாமி, மீண்டும் ஒரு முறை ஆலோசியுங்கள். செல்ல வேண்டாம். நேரவிருக்கும் நிகழ்வினை உணர்ந்தும் தம் பிராணனை பணையும் வைக்க முனைவது ஏன்? என் கடமையினின்றும் தர்மத்தினின்றும் என்னால் பிறழ இயலாது. தாரகாசுரனின் மதம் நிகழ மகாதேவர் தியானத்தினின்று விடுபடுவது அவசியமானது. தாம் நிலையை உணர மறுக்கிறீர்கள். தாம் மகாதேவரது உள்ளத்தினில் காமபாவத்தினை ஊற்றெடுக்க செய்தால் தியானத்தினின்று விடுபட்டதும் அவர் கோபாக்கினைக்கு தாம் இரையாக நேரிடும். தியான நிலை களைய நேர்ந்தால் ஈசன் ஆக்ரோஷம் கொள்வதில் ஐயம் ஏதும் இல்லை. அதற்கு தாம் இலக்காக நேர்ந்தால் போதும். இனி ஓர் வார்த்தை வேண்டாம். நான் சென்றே ஆக வேண்டும். அதுவே இந்த சிருஷ்டிக்கு நன்மை பயக்கும். அத்துடன் தேவேந்திரர் எனக்கிட்ட ஆணையினை நான் புறக்கணிப்பதும் சாத்தியமல்ல. தேவி, நம் இருவரது பிரிவினால் ஈசனும் பார்வதியும் இணைய நேர்ந்தால் அதனினும் உயர்ந்ததொரு பேறு நம் இருவருக்கும் கிட்ட இயலுமா? கண்ணீர் கோலம் வேண்டாம். அது எனக்கு மடையிட இயலாது. இனி அன்போடு அகமலர்ந்து விடையளி. தேவி பார்வதி, தாம் கொண்ட நோக்கமானது வெற்றியடைவதற்கு காமபாவம் நிறைந்திருக்கும் இம்மன்மதனது காதல் பானங்கள் தமக்கு துணை நிற்கும். நான் இந்த நற்பணியினை நவமல்லிகை பானத்தினால் துவக்குகிறேன். Thank you.
அண்ட சராசரங்களும் எனது வெற்றிக்காக எனக்கு உறுதுணையாக இருப்பதாக உணர்கிறேன். தேவி பார்வதி, இவைகளில் பிரபஞ்சம் மலர்கள் அனைத்தின் நறுமணமும் அடக்கம். இந்த மலர்களை தாம் ஈசனின் சரணங்களில் அர்ப்பணித்தால் அவரது மனம் இவைகளின் மனத்தால் பூரிப்படையும். அவரது ஆள் உள்ளத்தில் மயல் உணர்வானது ஊற்றெடுக்கும். இந்த பானமானது ஸ்ருங்கார உணர்வை பிரவாகிக்க செய்யும். இதன் வழி நடந்து அன்னை பார்வதி ஈசனை அடைய இயலும். கந்தர்வர்களே, அண்ட சராச்சரங்களும் மன்னை பார்வதிக்கு ஆதரவு தருவதாக தோன்றுகிறது. சர்வலோகங்களிலும் இதுவரை நிகழாத, இனி நிகழ இயலாத ஒரு சுப நிகழ்வானது நிகழ உள்ளது. மன்மதன் அன்பும் சிருங்காரமும் தோய்ந்த கணைகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் எய்து முடித்தானது. தேவேந்திரா, அன்னை பார்வதிக்கு உறுதுணையாக இருக்க மன்மதனை தேர்ந்தெடுத்தது சாலச் சிறந்ததே. இன்றைய தினமே சர்வேஸ்வரரும் அன்னை பார்வதியும் சந்திப்பது உறுதியெனத் தெரிகிறது. ஆம் தேவரிஷி, இனி மகாதேவரும் அன்னை பார்வதியும் இணைவதில் தடைகள் ஏதும் இல்லை. தேவி லட்சுமி, கண்டீர்களா? தேவி பார்வதியின் சௌந்தரியம் தெய்வீகமானது. அண்ட சராசரங்களின் அற்புத மிளிர்வையும் அழகினையும் அவரே கிரகித்ததாக தெரிகிறது. மெய்வா குறைத்தீர்கள் தேவி சரஸ்வதி, குறையில்லாத அழக குன்றாக ஜொலிக்கிறார்கள். இவர்களை ஒத்த அழகான பெண் இந்த சிருஷ்டியில் உதித்ததும் இல்லை, உதிக்க போவதும் இல்லை. இனி நிகழ வேண்டியது ஒன்றே, தேவி பார்வதியின் இத்தோற்றம் சௌந்தர்யம் வைதீஸ்வரன் வைராகியத்தை சிதறடிக்க செய்ய வேண்டும். இனி நான் எய்யும் பானத்தினால் வெறுமையும் விரக்தியும் நிறைந்துள்ள இந்த சூழலை இன்பம் என்னும் இச்சையினால் நிரப்ப வேண்டும். தேவி
காமதேவன் தனது மலர்கணைகளில் பிரதானமான நான்கை வரிசைக்கிரமமாக செலுத்தியானது. இனி மிஞ்சியிருப்பது மோகனாஸ்திரம் மாத்திரமே. அன்னை பார்வதியும் ஈசன் உள்ள இடத்தை அணுகியானது. இனி என் பிரதம பானத்தினை நான் தொடுக்க வேண்டிய கட்டம். மன்னை பார்வதியும் இணைவதென்பது உறுதியென தெரிகிறது. தேவா, இன்று மீண்டும் தம்மை நான் எனது கணவராக மனதில் வருகிறேன். இத்தியான நிலையினை கைவிட்டு இன்று தாம் என்னை அரவணைக்கத்தான் வேண்டும். நம் விவாகத்தில் தாம் எனக்கு அளித்த வாக்குகளை நிறைவேற்றத்தான் வேண்டும். இன்று தாங்கள் எனக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றாவிடில் நானும் ஓர் உறுதி ஏற்பேன். தங்களை போலவே நானும் நிரந்தர தியான நிலைக்கு செல்வேன். இறுதியாக காமதேவன் மோகனாஸ்திரத்தினை ஏவும் தருணம் நெருங்கியது. சிருஷ்டியின் சங்கடம் அனைத்தும் கணப்பொழுதில் களையப்பட உள்ள நிகழ்வு இது. மகாதேவர் தியான நிலை நின்று எழுந்து அன்னை பார்வதியை தன் நெருக்கத்தில் காணப்பெறுவார். அவர் கொண்ட தனிமையானது இனி தடமின்றி அகலும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.